ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னாக்கா, கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டு. கிவ்அவே வின்னர் இல்லை, கிவ்அவே தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. கிவ்அவேவே நம்ம சேனலில் நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிவ்அவே நிறைய வச்சுருக்கோம். திவாலிக்கு, நியூ இயர்க்கு, கிறிஸ்மஸ்க்கு அது மாதிரி வந்து நிறைய கிவ்அவே. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கிவ்அவேலாம் வந்து நம்ம வச்சுருக்கோம் நம்ம சேனலில். அது எல்லாமே, அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து சின்ன சேனல் தான், இருந்தாலும் வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து யோசனை பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு என்ஜாய் பண்ணி இது பண்ணுற மாதிரி நிறையா கிவ்அவேலாம் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரே ஒரு, அதாவது திருஷ்டி படுற மாதிரி ஒரே ஒரு லாஸ்ட் கிவ்அவே வந்து இதுவாக போயிடுச்சு. அதை வந்து நான் இப்போ சொல்லிக்க விரும்பலை, ஏன்னா வந்து நம்ம புது கிவ்அவே ஆரம்பிக்க போகிறோம். என்னுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு போன கிவ்அவேயில் வந்து என்ன நடந்துச்சுன்றது. அதை வந்து நான் இந்த டைமில் சொல்லிக்க விரும்பலை, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த கிவ்அவேவை ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு இது சொல்ல விரும்புகிறேன் நான், ஒரு அதாவது எப்படி ஒரு ப்ராமிஸ் மாதிரி சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன கிவ்அவே மாதிரி இந்த கிவ்அவேயில் அந்த கிஃப்ட் கொடுக்குறோம்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த மிஸ்டேக் இந்த தடவை கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த டைம் எடுத்துட்டாலும், அதிகப்படியான டைம் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் யோசனை பண்ணி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு தான் வந்து நான் இந்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டே நான் வந்து வச்சுருக்கேன். அதெல்லாமே என்னன்றது நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிவ்அவே வந்து இந்த சம்மர் ரிலேட்டிவாக நம்ம இந்த மே 3லேருந்து ஜூன் 3ஆம் தேதி வரையிலான இந்த கிவ்அவே உங்களுக்கு நடக்கும். கிவ்அவே வந்து என்ன இது அப்படின்னாக்கா, டெய்லியுமே நம்ம வீடியோஸ் போடுவோம். அது வந்து வ்ளாகாக இருக்கலாம், இல்லை சம்மர் ரெசிபீஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா மேங்கோ, அதாவது கேக்கு, ஐஸ்கிரீம், ஜூஸு, மில்க் ஷேக்கு அது மாதிரி நிறையா செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் வந்து உங்களுக்கு அது மாதிரி ரெசிபீஸ், நியூ ரெசிபீஸாகவே வந்து எல்லாமே வரும். அது இல்லாமல் நடுவில் வ்ளாகும் வரும் உங்களுக்கு. நான் வெறும் ரெசிபி மட்டும் பண்ண போகிறதில்ல, நடுவில் வ்ளாக் கூட வரும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பட்சத்தில் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த இன்றைக்கி வீடியோவில் டெய்லி நம்ம வீடியோ போடுறோம்ல, அதான் மே 3ஆம் தேதியிலேருந்து வீடியோ போடுறோம்ல, அந்த வீடியோவில் வந்து நடுவில் உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் நடுவுலையோ இல்லை இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயோ வந்து ஏதாவது அந்த வீடியோவில் வர இதை வந்து க்வெஸ்சன் வந்து நான் அதை கேட்போம். நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும். அது ரெசிபீஸ் வீடியோலையாக இருக்கட்டும், இல்லை வ்ளாகில் இருக்கட்டும், இல்லை கேஷுவலாக நம்ம பேசுகிறோம்ல அதிலேருந்து கூட க்வெஸ்சன்கள் வந்து கேட்கப்படலாம், அதிலேருந்து கூட கேள்விகள் கேட்கப்படலாம். அதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லணும். அதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெய்லியுமே வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் வந்து அது ஃபஸ்ட்லேயும் க்வெஸ்சன் கேட்டிருப்போம், இல்லை நடுவுலையும் கேட்டிருப்போம், லாஸ்ட்லேயும் க்வெஸ்சன் கேட்டிருப்போம். அந்த வீடியோவில் என்ன க்வெஸ்சன் கேட்குறோமோ அதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். அதுதான் வந்து இந்த வீடியோ, இந்த கிவ்அவேவோட கான்செப்ட். அதுதான், அது ரெசிபியில் இருக்கலாம், இல்லை வ்ளாகிங்கில் இருக்கலாம், இல்லை எதில் வேணாலும் இருக்கலாம், கேஷுவலாக நம்ம பேசுகிறோம் அதுலேயும் இருக்கலாம். அதனால் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்குறோன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதுதான் வந்து இந்த கிவ்அவேயோட கான்செப்ட். அதுதான் அடுத்ததாக வந்து இந்த கிவ்அவேவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதையும் சொல்லிடுறேன். நாங்கள் இன்றைக்கி வீடியோ நாங்கள் போடுறோம், அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கேட்குற க்வெஸ்சன் வந்து 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணணும். அடுத்தது வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்.
அப்புறமா எப்பவும் மாதிரி லைக் கொடுக்கலாம், அப்புறமா வந்து கமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும், அதை வந்து 24 hours வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட் ஒன் வந்து அது, செகண்ட் ஒன் வந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதில் இருந்து உங்களுக்கு 5 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். 5 பேர் செலக்ட் பண்ணி கிவ்அவேயில் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு ப்ரைஸு அது மாதிரி இது பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ ஒரு சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 questions நாங்கள் கேட்குறோம், இந்த 1 month ஒரு 10 questions கேட்குறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் 10 to 10 அது மாதிரி பண்ணியிருக்கணும். அதில் இருந்து வந்து உங்களை 5 பேர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அது மாதிரி வந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து நம்முடைய கிவ்அவே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நான் இந்த தடவை வந்து கொரியர் அதெல்லாமே வந்து நான் நம்பவே இல்லை, அவங்கள வந்து நான் நம்பலை. இந்த தடவை எப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து எல்லா கிஃப்ட்டும் வர மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், அது மாதிரி வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நீங்கள் இந்த கிவ்அவேலாம் முடிஞ்ச உடனே உங்களுடைய எப்போவும் நீங்கள் எப்படி எனக்கு மெயிலில் அட்ரஸ் அனுப்புவீங்களோ அது மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் அதெல்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்து அப்படியே வந்து, சப்போஸ் ஆன்லைன் மீசோ சீஸ் அமேசான் மீசோ அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த என்ன கிஃப்டோ அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸுக்கே வந்து நாங்கள் இங்கே வந்து இங்கேருந்தே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா, ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கூட ரிட்டர்ன் பாலிசி ரிட்டர்ன் இது இருக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் கொரியர் பண்ணும்போது நம்ம அது மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா ஒரு தடவை நம்ம பட்டுட்டோம், அதை மறுபடியும் அந்த தவறு செய்யாமல் இருக்கணும். அது அந்த தவறு வந்து பேடு வந்து கட்டிகிட்டே இருக்குது, அந்த தவறு வந்து மறுபடியும் நடக்கக்கூடாது. அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஐடியாவை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட்டோ நீங்கள் யார் செலக்ட் ஆகுறீங்க யார் வின்னர் ஆகுறீங்களோ அதை வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்களோட அட்ரெஸ்ஸு அதை வந்து மெயில் பண்ணுங்கள். அதை மெயில் பண்ணவுடனே நாங்கள் உங்களுடைய கிஃப்டை வந்து அப்படியே வந்து அமேசானோ இல்லை மீசோவோ அதில் எதுலையாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்கள் அட்ரெஸுக்கு அப்படியே எழுதி அனுப்பிடுவோம். அது வந்து உங்களுக்கு சேஃபாக வரும், அதனால தான் வந்து இந்த இது. அதனால் இந்த தடவை இந்த கிவ்அவேல எந்த வித தப்பும் நடக்காது, அதுக்கு வந்து நான் கேரண்டி நான் இது பண்ணிக்கிறேன். அதனால் பழையபடி எல்லாருமே வந்து கிவ்அவேல கலந்துக்கோங்க, நல்ல ஜாலியாக வந்து இந்த சம்மரை வந்து நம்ம இது பண்ணுவோம், கிராஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று, நம்முடைய அந்த கோவிட் சிச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க, அது வந்து கொஞ்சம் வந்து மன அழுத்தத்தை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கும். ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிலாக்ஸ்க்காக வந்து நான் இந்த கிவ்அவே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அதனால தான் வந்து நான் இது மாதிரி அதாவது கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் இந்த கிவ்அவே வந்து வச்சுருக்கேன். நல்லா யோசனை பண்ணி எந்த விதத்துலேயும் வந்து தப்பு நடக்காமல் இந்த இதை வந்து இது பண்ணியிருக்கேன் நான். இந்த கிவ்அவே கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேஃபாக வந்து சேர்ற மாதிரி யோசனை பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இந்த தடவை வந்து கரெக்டாக வந்து நல்ல ஒர்த்தபிளான கிஃப்ட்டு உங்கள் கைக்கு வர மாதிரி பண்ணுறது வந்து என்னோட பொறுப்பு. அதனால் இந்த கிவ்அவே ஜாலியாக போகும், அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க, கிவ்அவேல வின் பண்ணுங்கள். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவங்களுக்கு கூடவும் வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் கலந்துக்க சொல்லுங்கள், அவங்களுக்கும் வந்து கிஃப்ட்டு வின் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எனக்கு கொடுங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. கண்டிப்பாக இதை கண்டிப்பாக பாருங்கள், கிவ்அவேல ஸ்பாட்டிஃபை பண்ணுங்கள், எல்லாருமே வின் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை.